தர்மன் தன்னுடைய மனைவியாகிய துருபத நாட்டினுடைய இளவரசியாகிய பாஞ்சாலியை வைத்து ஆடினான். இப்போது பகடை உருட்டினான். வழக்கப்படி தர்மன் தோற்றான், தர்மம் தோற்றது, பாஞ்சாலி வீழ்ந்தாள். பாஞ்சாலி சபை நடுவே கொண்டு வரப்படுகிறாள். யாரால் கொண்டு வரப்படுகிறாள்? யார் அந்த ஏவலை செய்து சொன்னது? போனவன் யார்? என்ன நிகழ்ந்தது? தொடர்ந்து பார்ப்போம். வணக்கம். சகுனியை பற்றி நம்முடைய யூடியூப் சேனலில் பார்த்துக்கிட்டு வர்றோம். உண்மையிலேயே மிகுந்த வரவேற்பு இருக்குது. இந்த நல்ல ஆதரவு தரக்கூடிய நம்முடைய நேயர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லிடுறோம். இப்போ நம்ம எந்த பகுதியை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தன்னுடைய சூதாட்ட வல்லமையால் வாதத்திறமையால் பாண்டவர்களை அடிமையாக்கியதோடு பாஞ்சாலியையும் அடிமையாக்கி விட்டான். பாஞ்சாலியையும் அடிமையாக்கியவுடன் கௌரவர்கள் எழுந்து ஆடுகிறார்கள், குதிக்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள். இப்போது துரியோதனனுக்கு ஒரு கொடூரமான எண்ணம் ஏற்படுகிறது. அடிமையானவர்கள் 6 பேர் அல்லவா, 5 பேர் தான் இருக்கிறார்கள் என்றால் அந்த 6வது அடிமையும் அழைத்து வர வேண்டுமே. யாரடா தேர்ப்பாகா, இங்கே வா, நீ சென்று பாஞ்சாலியை சபைக்கு அழைத்து வா என்று அனுப்புகிறார். அவன் சற்று அஞ்சுகிறான், அந்த தேர்ப்பாகன். அதற்குள் விகர்ணன் எழுந்து பேசுகிறான், மற்றவர்கள் பேசுகிறார்கள், பெண்கள் சபைக்கு வரக்கூடாது என்கிறார்கள், யாரும் கேட்கவில்லை. போன தேர்ப்பாகனுக்கும் பாஞ்சாலிக்கும் இடையில் அந்த உரையாடல் ஆச்சரியமாக நடக்கிறது. அவள் அருமையான கேள்வி கேட்கிறாள். பெண்ணை வைத்து ஆடுவதாக நாம் வரலாற்றில் கேள்விப்பட்டதில்லை. மனைவியை வைத்து ஆடியிருக்கிறார் என் கணவர். ஒரே ஒரு கேள்வி, தேர்ப்பாகா தன்னை வைத்து ஆடிய பின் என்னை வைத்து ஆடினாரா, என்னை வைத்து ஆடிய பின் தன்னை வைத்து ஆடினாரா? இதற்கு விடை கேட்டுவிட்டு வா. அவன் வந்தான். என்ன வெறுங்கையோடு வருகிறாய் என்றான் துரியோதரன். அந்த அம்மையார் ஒரு கேள்வி கேட்டார்கள். என்னடா முட்டாள், என்ன கேள்வி கேட்டார்கள்? தன்னை வைத்து ஆடிய பின் என்னை வைத்து ஆடினார்களா, என்னை வைத்து ஆடிய பின் தன்னை வைத்து ஆடினார்களா? அதோடு மட்டுமில்லை, தன்னை வைத்து ஆடிய பின் என்னை வைத்து ஆட அவருக்கு உரிமை இல்லை. ஏனென்றால் ஒரு அடிமை ஒரு அரசியை வைத்து ஆட முடியாது என்று பேசுகிறார்கள். போடா, திரும்ப போடா, திரும்ப போகிறான். திரும்பவும் பாஞ்சாலி கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திரும்பி வருகிறான். உடனே அவனை அடித்து துரத்தி விட்டு, தம்பி துச்சாதனா எழுந்துரு, நீ போய் பாஞ்சாலியை இழுத்து வா. இதுவரைக்கும் அழைத்து வான்னா, இப்போ இழுத்து வான்ட்டான். இப்போ துச்சாதனன் எந்திருக்கிறாங்க. இந்த துச்சாதனன் யாருங்கிறத வில்லிபாரத ஆசிரியர் சொல்கிற மாதிரி பாரதியார் சொல்கிறார் பாருங்க. அதுதான் சிறப்பு பாஞ்சாலி செல்வத்தில். எப்படி இருக்குது தெரியுங்களா? துச்சாதனனுக்கு டைட்டில் கார்டு போடுற மாதிரி போடுறாரு. இவன் தீமையில் அண்ணனை வென்றவன், கல்வி எல்லளவேனும் இல்லாதவன், கள்ளும் ஈரக்கறியும் விரும்புவோர். கறி வேகிற வரைக்கும் பொறுத்திருக்க மாட்டானா, அள்ளி தின்னு விடுவானா? கரை தத்தி வழியும் செருக்கினால் கள்ளின் சார்பின்றியே வெறி கொண்டவன். குடிச்சிட்டு ஆடணும்னு அவசியம் இல்லையா, குடிக்காமலே ஆடுவானா? இந்த நம்ம ஊர்களில் சில பேர் சாராய கடையை பார்த்தோடனே ஆடி போவாங்க, பார்த்துருக்கீங்களா? குடிச்சிட்டு ஆட மாட்டான், குடிக்காமலே ஆடி போவான். அந்த தன்மை உள்ளவனா யார்? அந்த துச்சாதனன். அவன் எழுந்து அண்ணனை வணங்கி பாஞ்சாலியை போய் இழுத்து வர போகிறான். இப்போ பாஞ்சாலி அவனோடு வாதாடுறான். நீ எனக்கு தம்பி முறை, நான் உனக்கு அண்ணியை, தாய்க்கு நிகரானும் சொல்ற கேட்கல. அவன் என்ன பண்ணானா, அவளை முதல்ல தன்னுடைய கையில் இருந்த செண்டாயுதம்ங்கிறான். வில்லிபுத்தூரால் தான் இந்த இதை பயன்படுத்துகிறார், செண்டாயுதம்ங்கிறத. அது எப்படி இருக்குமா, அப்படி ஒரு குச்சி இப்படி வளைஞ்சி இருக்குமா, அதாவது யானையை வந்து அடக்கிறதுக்கு பயன்படுற கோல் மாதிரி இருக்குமா, அது அங்குசம் போல் இருக்குமா. பிறகு என்ன பண்ணா, அவளுடைய முடியை பிடிச்சி இழுத்து வர்றான். அவள் அப்படி இழுத்து வர்ற போது அந்த ஊர் மக்கள்லாம் பேசாமல் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. இதையும் பாரதி ரொம்ப கொடுமையாக சொல்வார். பட்டை புலம்பல்கள் பிறர்க்குதவாமோ அப்படின்னு சொல்லி கேட்பார். பிறகு
சபைக்கு வந்து அதே கேள்வி கேட்குறா, யாரும் பதில் சொல்லலை, சார்ந்தோர்களை பார்த்து பேசுகிறா. எல்லாத்துக்கும் காரணம் யார்? சகுனி. ஏளனமாக உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு அதில் பீஷ்மர் சொல்கிற பதிலெலாம், அவர் ஏன் பிற்காலத்தில் போர்க்களத்தில் அத்தனை நாள் உயிருக்கு மன்றாடிக்கிட்டு இருந்தாருன்னா இந்த காரணம்தான். ஒரு பெண்ணை உரிமையாகி உள்ளவன் விற்கலாம், எதுவும் செய்யலாம் என்று நம்முடைய புராணங்கள் சொல்கின்றனன்னு கங்கையின் மைந்தன் சொல்கிறார். சொன்னதுக்காக தான் அவர் அந்த பாடுபட்டார் போட்டுக்கு பின்னாடி. அப்போ இதுக்கு மேலேயும் ஒரு கொடூரம் நடந்தது. என்ன கொடூரம் அப்படின்னா, கர்ணனை நம்ம நல்லவன் வல்லவன் கொடையாளின்னு சொல்கிறோம் இல்லையா, அவன் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அந்த இடத்துல, அடிமைகளுக்கு மேலாடை எதுக்கு அப்படின்னு கேட்குறான். இப்போ நீங்கள் கிராமத்துலலாம் பார்த்துருப்பீங்கள, பண்ணையார் வருவார், வேலைக்காரர் வந்தோடனே தோளில் ஒரு துண்டு எடுத்து இப்படி கையில் வச்சுக்கிட்டு அப்படி நிற்பார், வணக்கம் பார், துண்டை இப்படி கக்கத்தில் இடிக்கிடுவாங்க, துண்டு மேலே போடக்கூடாது. அடிமைகளுக்கு மேலாடை எதுக்குன்னு கேட்டான். இதை கேட்ட உடனே பாண்டவர்கள் என்ன பண்ணாங்க, தங்களுடைய தோளில் கிடந்த துண்டு எடுத்து கீழே போட்டாங்க, உத்தரியத்தை எடுத்து கீழே போட்டாங்க. இதை கேட்ட உடனே பாஞ்சாலி அஞ்சு நடுங்கிறாங்க. ஏன்னா அவளுடைய மேலாடையையும் இவர்கள் என்ன செய்வார்களோ என்று யோசிக்கிறாள். இந்த யோசனையை கர்ணன் சொல்லி கொடுத்த உடனே துரியோதன் என்ன சொன்னான் தெரியுமா, தம்பி சீரையும் களைவாய் தையல் சேலையும் களைவாய் அப்படிங்கிறான். போடா, அவளுடைய அழகு கெடுமாறு அவளை அவமானப்படுத்தும் விதமாக அவளுடைய சேலையை பற்றியிலு என்று ஒரு கொடியவன் தன்னுடைய தம்பிக்கு ஆணையிடுறான். அவன் உடனே என்ன பண்ணுறான், அது ஒரு பெரிய ஒரு கிடைக்க முடியாத ஒரு பணியாக்கும் நினச்சி போய் அவருடைய சேலையை பற்றி இழுக்க போகிறான். இப்படி பாஞ்சாலி சபை நடுவே துயரற்று அலறி நின்றபோது பீமன் எழுந்து ஒரு வார்த்தை சொன்னான். சூதர் மணிகளிலே அன்னே தொண்டு மகளிருண்டு, சூதிற்படையமன்று அங்கோர் தொண்டச்சி வந்ததில்லை. இப்போ சொல்கிறோம் இல்லையா, ஆண்களுக்கான சில மணமகள் மன்ற மாதிரி இருந்தால் அங்கே பெண்கள் வரமாட்டாங்க, வர்றது முறை இல்லைங்கிற அவன். அதோடு மட்டும் இல்லை, யாரை பணிய வச்சு ஆடிட்டடியே, துருபதன் மகளை திட்ட தூய்மன் உடன் பிறப்பை இரு பகடை என்றாய். நீ ஒரே வார்த்தையில் அவளை என்ன செஞ்சிட்ட, பகடையில் வச்சு ஆடிட்ட. அதுக்கு மேலே ஒன்று சொல்கிறான், நாம் எப்படி வெற்றி அடைஞ்சோம் தெரியுமா, சூதிற் படைத்ததில்லை அண்ணே சோரத்திற் கொண்டதில்லை, வீரத்தினால் படைத்தோம், வெம்போர் வெற்றியினால் படைத்தோம். நாம் அடைந்த இந்திரப்பிரஸ்தம் என்கின்ற நகர் 14 நாள் நான் போர் செய்து சராசந்தனை கிழித்தெறிந்துதான் போர்க்களத்திலே அவனை வீழ்த்தி நாம் பெற்றோம். அந்த வெற்றியை இருபகடியில் தோற்றுவிட்டாய். அர்ஜுனனை பார்த்து சொன்னான், தம்பி எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்தளர்ந்தோன் அண்ணன் கையை எரித்திடுவோம்னா. கோபம் தாங்க முடியாமல், நாட்டை வச்சு ஆடினேன், எங்களை வச்சு ஆடினேன், எல்லாத்தையும் பொருத்தோம், இப்போ பெண்ணை வச்சு ஆடலாமா, மனைவியை வச்சு ஆடலாமான்னு கையை வச்சு எரிச்சு விடலான்றான். அப்போ தான் அர்ஜுனன் எழுந்து சொன்னான், என்ன வார்த்தை சொன்னாய் பீமா, யாவர் முனையை சொன்னாய், இதுதான் முக்கியமான வார்த்தைங்க. சில நேரங்களில் நம்ம பேசலாம், ஆனால் எங்கே பேசுகிறோங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. நம்ம எதிரிகிட்டக்க நம்முடைய குறைபாட்டை சொல்லிடக்கூடாது, நம்முடைய சொந்தத்தை குறைபாடுகளை விட்டு கொடுக்கூடாது. அப்போ அவன் சொல்கிறான், தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும், நல்லா நினைவு வச்சுக்கோங்க, இது பாஞ்சாலி சிவத்தில் வர்ற வரி, இதெல்லாரும் எடுத்து எடுத்து இப்போ பயன்படுத்துகிறாங்க. தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும், தர்மம் மறுபடியும் வெல்லும் என்னும் இயற்கை மர்மத்தை நம்மாலே உலகங்கற்கும் வழி தேடி விதி இந்த செய்கை செய்தான். இன்று கட்டுண்டோம், பொறுத்திருப்போம், காலம் மாறும், தர்மத்தை மென்மேலும் வெல்ல காண்போம், தனு உண்டு காண்டிபோம் அதன் பேர் என்றான். இப்படி சொல்கிறான் பாருங்க. இவையெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தவன் யார்? அந்த சகுனி. பின்னர் அந்த சபையிலே பாஞ்சாலி மானபங்கப்படுத்தப்படுகிறார், அவர்கள் சபதம் செய்கிறார்கள், காட்டுக்கு செல்லுகிறார்கள், நாடு துரியோதனுக்கு சொந்தமாகிறது, வென்றவன் சகுனிதான், வென்றது பகடைதான், வென்றது சூதுதான். இதோடு கதை முடியவில்லை, இதுதான் தொடர்ச்சி. இந்த தொடர்ச்சியிலும் நம்முடைய சகுனியின் செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன, யுத்தம் வரையிலே பார்க்க இருக்கிறோம், தொடர்ந்து பார்ப்போம்.
நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.